கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த பகுதி பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் அங்கே காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி சென்றிருக்கிறார். அவருடன் பிரியங்கா காந்தியும் இருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அதிகாரிகளிடம் மீட்பு பணிகள் குறித்து அவர்கள் கேட்டறிந்து வருகின்றனர். களத்தில் அவர்கள் அங்கு சென்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டில் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். கள்ள தகவல்கள். நிலச்சரிவால் மிகுந்த பாதிப்பை சந்தித்திருக்கக்கூடிய வயநாட்டிற்கு அந்த தொகுதியினுடைய முன்னாள் எம்பியும் தற்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவருடைய சகோதரி பிரியங்கா காந்தியுடன் சென்று அங்கு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் நேரில் சென்று ஆய்வு நடத்தி வருகிறார். அங்கு மீட்பு நடவடிக்கைகள் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டன, மீட்பு நடவடிக்கைகளினுடைய தற்பொழுதைய நிலை என்ன, பாதிக்கப்பட்ட பகுதிகளினுடைய தற்பொழுதைய நிலை என்ன உள்ளிட்ட விவரங்கள் தொடர்பாக அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் ராகுல் காந்தி ஆய்வு செய்து வருகிறார். உடன் அவரது சகோதரியும் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தியும் இருக்கிறார். அங்கு லேசான தூறல் மழை பொழிவதாக தகவல்கள் வந்த நிலையில் அங்கு அவர்கள் ரெயின்கோட்டுடன் சென்று அங்கு அந்த ஆய்வு பணியை மேற்கொள்ளக்கூடியதையும் நாம் பார்த்து வருகிறோம். வயநாடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கமான தொகுதி. அவர் அந்த தொகுதியில் 5 ஆண்டுகள் எம்பியாக இருந்தார். இந்த முறையும் வயநாடு மற்றும் ரேபரேலி 2 தொகுதிகளில் அவர் போட்டியிட்ட நிலையில் போட்டியிட்டு வென்ற நிலையில் ரேபரேலியை மட்டும் தக்க வைத்துக் கொண்டு வயநாடு பதவியை ராஜினாமா செய்தார். ராஜினாமா செய்த பொழுதே வயநாடு தனக்கு தனது மனதுக்கு மிகுந்த ஒரு நெருக்கமான ஒரு இடம் என்று உருக்கமாக ராகுல் காந்தி தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அவர் உடனடியாக அந்த பகுதிக்கு வந்து அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் குறித்து கேட்டறிந்திருக்கிறார். தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கு சிகிச்சை பெற்று வருபவர்கள் உள்ளிட்டோரையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுடைய நிலை என்ன என்பது தொடர்பாகவும் ராகுல் காந்தி ஆய்வு செய்ய இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.